குடிச்சாலும் நல்லா இருக்கும்னு தெரியுதே. ஐஸ் ஓவரா இருக்கு. கூல் ட்ரிங்க்ஸ் சொன்னேன். ஹலோ, நான் ஒண்ணு போய் சொல்லுங்க. ஓங்கு தாங்க நீங்க வளர்ந்துருக்கத பார்த்தா தெரியல. ஆன்டி சமையல் சூப்பரா இருக்கும்னு அதான் சொன்னேன். ஆன்டி ஒரு நிமிஷம். ஹலோ, அப்படியா? எப்பமா? சரிம்மா, நான் உடனே வரேன். சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னம்மா, என்ன விஷயம்? அக்காக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சான். ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறாங்களாம். கூட வேற யாருமே இல்லையா? வீட்டுல வேலை செய்யறவங்க தான் இப்ப போன் பண்ணாங்க. நான் கொஞ்சம் கிளம்பணும். முதல்ல அதை போய் பாருமா, கிளம்பணும். சாரி சார், வந்த முத நாளே வேலை பார்க்க முடியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கிளம்புங்க. சஞ்சய், நீ போய் வண்டியில இறக்கி விட்டு வந்துறேன்டா. இல்ல பரவாயில்ல ஆண்டி, நான் ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். ஆட்டோ வந்து புடிச்சு குடுத்துறப்போ. சரி, நீ கிளம்பு. வரேன் நித்யா, வரேன் ஆண்டி. ஹலோ சுந்தரி, நான் ஜெகதா பேசுறேம்மா. அத்தை, எப்படி இருக்கீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஏமா, ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வந்ததுனால சீரியஸ் நினைச்சியா? எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா தெம்பா இருக்கேன். இங்க தேவேந்திர ஐயா வீட்டு பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, அதான் அவளை ஹாஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். அந்த பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்கம்மா? ரொம்ப துடிச்சிட்டு இருக்காது, பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. உள்ள கொண்டு போயிருக்காங்க. எந்த ஆஸ்பத்திரி? விடிவி ஆஸ்பத்திரி. சுந்தரி, நானும் அதே ஆஸ்பத்திரியில தான் இருக்கேன். அப்படியாத்த? சரிம்மா, நீ அங்க என்னன்னு பாத்துட்டு அப்புறமா ஸ்பெஷல் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு வா. சரிங்க, நான் வச்சிடுறேன். சரி, வச்சிடுறேன். சுந்தரிமா. ஐயா, பத்மினி எப்படி இருக்கா? உள்ள கொண்டு போயிருக்காங்க. என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு? அவங்கள டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்வாங்க. பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது. தலைப்பிரசவம் வரபரப்புன்னு சொல்லுவாங்க. பத்மினிக்கு அம்மா இருந்தா நான் இதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டிருக்கவே மாட்டேன்.
ஐயா, நானும் மூணு பிள்ளைங்களை பெத்தவதாயா. நீங்க தைரியமா இருந்தா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஃபோன் பண்ண உடனே பதட்டத்துல வந்துட்டேன். சம்மந்தி வீட்டுக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. இல்லங்கய்யா, உங்களுக்கு ஃபோன் பண்ண உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். வாங்க சம்பந்தியமா. எப்படி இருக்கா? புள்ள கூட்டு போயிருக்காங்க. எத்தனை மணிக்கு வலி வந்தது? ஒரு மணி நேரத்துக்கு முன்னால. எப்ப கொண்டு வந்து சேர்த்தீங்க? அரை மணி நேரத்துக்கு முன்னால. சுகப்பிரசவமா ஆயுத கேசா? எங்க எதை கேட்டாலும் அவங்க மூஞ்ச மூஞ்ச பாக்குறீங்க? அவங்க மூஞ்சில என்ன எழுதியா ஒட்டிருக்கு? அப்படி இல்ல சம்பந்தியமா, இவங்க தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதான் சேத்தா, இப்ப நான் விசாரிச்ச மாதிரி நீங்களும் விசாரிச்சிருக்கணும்ல. என்னமோ, போங்க. எங்க வீட்டு வாரிசு மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா தானே? உங்க வண்டவாளத்தை தான் வழக்காப்புலயே பாத்துட்டேன். டேய் ராகேஷ், தலையெல்லாம் கிறுகிறுன்னு வருது. நீ போய் ஒரு பனி சுட வாங்கிட்டு வா போ. சரிம்மா, இத வாங்கிட்டு வா. பாத்துவா. இனிமே எப்பவும் உங்ககிட்ட நான் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். போதும், நிறுத்துங்க.
என் தலை எழுத்து ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. சாரி திவ்யா, இனிமே அப்படிலாம் நடக்காது. நான் அடி வாங்குறது பத்தலன்னு இப்ப குழந்தை வர வயித்துல வாங்கி தொலைச்சிட்டேன். என்ன சொல்ற? நிஜமாவா? நிஜமாவே கன்சீவா தான் இருக்கியா? உங்க அம்மாவையும் அக்காவையும் கூட்டிட்டு வந்து இன்னொரு மாத்திரையை கொடுத்து கழிச்சிடலான்னு பாக்குறீங்களா? என்ன இப்படி பேசுற? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் சந்தோஷமா இல்லையே. போதுங்க, நீங்க என்ன பேசி ஏமாத்துறதெல்லாம் போதும். இது பாரு திவ்யா, கடவுள் சத்தியமா சொல்றேன், இனிமே நான் உன்னை என்னைக்கு கை நீட்டி அடிக்க மாட்டேன். எதுக்கு அனாவசியமா வார்த்தையை விடுறீங்க? நாளைக்கு உங்க தங்கச்சி ஏதாவது சொல்லுவா, அதை கேட்டுட்டு வந்து என்ன அடிப்பீங்க. குழந்தை பிறந்தா அதை கழுத்தையும் பிடிச்சு நெரிப்பீங்க. இது சந்தோஷமான நேரம், இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் உங்க தங்கச்சி பத்தி என்ன சொன்னதை கேட்டீங்கல்ல, அவர் ரோட்ல என்ன பார்த்து என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? இது பாரு, இனிமே நான் அவளை பத்தி எந்த பேச்சும் எடுக்க மாட்டேன், நீ எடுக்காத. இங்க பாரு, எனக்கு நீயும் நம்ம குழந்தையும் தான் முக்கியம். எங்க அம்மா மேல சத்தியமா? என்னங்க, என்னாச்சு, ஏன் அழுறீங்க? தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு திவ்யா. அழாதீங்க. நீ ஏன் திவ்யா அழுற? நீ அழாத. என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன வேணும்? என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏமா இப்படி பண்ற? எல்லாம் உன்னால அதுக்கு தாண்டா பண்ற. எது இதுவா? போமா. டே சோமு, இந்த அழுகை எப்படிடா வரும்? பீச் டு தாம்பரம் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வித்தோட்ல வரும். அடிச்சிட்டு கேள்வி கேக்குறேன். டேய், அது இல்லடா, இந்த மதி எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு அழுதுறாடா. அதான் இந்த கிறுக்கு குமார் பாத்துட்டு மனசு மாறிடுறான். அவளுக்கு மட்டும் எப்படிடா கண்ணுல உடனே உடனே தண்ணி வருது? அவளும் உங்க அம்மாவும் அழுவறதுக்கு கோர்ஸ் படிச்சிருக்காங்க. ஆ உன்னா அழுதுருவாங்க. அதுக்கப்புறம் நீ பக்கெட் பக்கெட்டா தண்ணி பிடிக்கலாம். அந்த கர்ம ஏன்டா நம்மளுக்கு வர மாட்டேங்குது? என்ன எல்லாம் ஒரு 40-50 பேர் அழ வைக்க சொன்னா உடனே அழ வச்சிருவேன். ஆனா எனக்கு மட்டும் அழுக வர மாட்டேங்குதே. சும்மா உதறோடாதமா, நீ முன்னாடி மாதிரி இல்ல. கேவலம் அந்த மதி கிட்ட போய் தோத்துட்ட. டேய், என்னடா என்ன உசு பேத்தி உள்ளான்னு பாக்குறியா? இங்க பாரு, நல்லதா ஒரு 4 கல்யாணம் பண்ணி சம்பாதிக்க துப்பு இல்ல, பேச வந்துட்டான் பேச்சு. இங்க பாருடா, பாஞ்சாலினா நெருப்பு, நெருப்புனா பாஞ்சாலி. அந்த நெருப்பு மேல வைக்கோல போட்டு அணைக்கணும்னு நினைக்காத. துணிமணியெல்லாம் எடுத்துட்டு எங்கடி கிளம்பிட்ட? இதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? நான் கேட்காம வேற யாரு கேட்பாங்க? நீங்க உங்க வேலையை பாருங்க. நில்லுடி, நான் உன் மாமியாரு. இந்த வீட்டுல எது செஞ்சாலும் என்ன கேட்டுதான் செய்யணும். காமெடி பண்ணாம வேற வேலை இருந்தா போய் பாருங்க. என்னது? நான் காமெடி பண்றேனா? என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? என்னக்கா என்ன சத்தம்? என்ன தம்பி இது, அநியாயமா இருக்கு. எதையும் நான் கேட்க கூடாதா? என் மகனும் மருமகளும் ஒண்ணு சேரணும்னு நீ எவ்வளவு பாடுபட்ட? ஆமா,
உண்மையான கணவன் மனைவி பிரியறத இந்த டைனோசர் குமார் எப்பவுமே அனுமதிக்க மாட்டான். ஆனா அது நடக்காது போல இருக்கே தம்பி. என்னக்கா சொல்ற? ஆமாப்பா, இவ திரும்பி வந்திருக்கால தவிர திருந்தி வரல. துணிமணி எல்லாம் எடுத்துட்டு அவ ஆத்தா வீட்டுக்கு கிளம்பிட்டா. அச்சோ, இது தப்பாச்சே. இப்படி இருந்தா அப்புறம் எப்படி தம்பி ஒன்னா சேருவாங்க? நான் பழசை எல்லாம் இன்னும் மறக்கல. அப்படிலாம் இருக்கூடாது. ஏமதி, இப்ப எதுக்கு அழற? பின்ன நீங்களும் அவங்கள மாதிரியே பேசுறீங்களேப்பா. என்னமாச்சு? இது முதலே கேட்டிருக்கணும்ல. தப்புதாமா, சாரி. என்னமாச்சு? நான் எங்க அம்மா வீட்டுக்கு புறப்பட்டது உண்மை. ஆனா ஏன்னு யாராவது கேட்டீங்களா? கேட்டியாக்கா? கர்மம் முடிச்சவனே தம்பி, உன்னை இல்ல தம்பி, இந்த கர்மம் முடிச்சவனே. மாமா கேக்குறாருல, சொல்லுடா. அதத்தாமா கேட்டுட்டு இருக்கோம், அவதான் சொல்ல மாட்டாளே. இப்படிதான்ப்பா, என் மேல எப்பவுமே நம்பிக்கை இல்லாம பேசுறாங்க. எங்க பாட்டிக்கு சீரியஸ்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். என் தங்கச்சி சூர்யா வீட்டுல தனியா இருக்கா. வயசு பொண்ண வீட்டுல எப்படிப்பா தனியா விட முடியும்? தப்பு, ரொம்ப தப்பு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதனாலதான் நாங்க போறேன்னு சொன்னேன்ப்பா. அதான் கரெக்ட். சரிம்மா, அழாது அழாது. என்னக்கா இது? என்னாச்சு உனக்கு? பதறின காரை சிதறி போகணும்னு சொல்லுவாங்கல்ல, எருமாட்டு கிழக்க வளர்ந்துருக்கே தவிர உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? அந்த பொண்ணு என்ன பண்ண பாவம்? இந்த பாருக்க, சந்தேகங்கிறது பாத்ரூம் கழுவுற ஆசிட் மாதிரி, அது தரையில கொட்டினாலே தாங்க முடியாது. தலையில கொட்டலான்னு பாக்குறியே? வயசாச்சே தவிர உனக்கு புத்தியே இல்ல. பாக்க நீ கிளம்பதி. சரிங்கப்பா, நான் வரேன். சரிம்மா. ஆ மதி, நில்லுமா. டேய் மாமா, வாடா வாடா. ஏண்டா என் பொண்ணு தனியா போற? பதினேழு டிசி பொண்டாடி போகணுமா? பொண்ணு பேக் வாங்கடா. அப்பா இல்ல, நானே தனியா போய். சும்மா உனக்கு ஒன்னும் தெரியாது. வாங்கடா பேக கூட, உண்ட பேக பத்திரமா கூட்டு போயிட்டு வா. போ போடா. வச்சிருக்க பாரு உக்காரா. ஏண்டா, உன் மாமனாரு ஆஸ்பத்திரி ஒழுங்கா காசு கொடுப்பாரா இல்ல எஸ்கேப் ஆயிடுவாரா? என்னடா பாக்குற, மூஞ்ச பார்த்தா தெரியல. சரியான கஞ்ச பிசினாரே. விட்டா வீட்டுல வேலை செய்யறவங்க கிட்டயே கைமாத்த கேப்பாரு போல இருக்கு. டேய், வீட்டு வேலை சொன்னது தான் ஞாபகம் வருது. உன் மாமனார் என்னடா சொன்னாரு? எதுக்குமா? என்னடா இப்படி கேக்குற? சுந்தரிய நம்ம வீட்டு வேலைக்கு அனுப்புவீங்கன்னு அவர்கிட்ட உன்னை கேட்க சொன்னல. ஏமா, அத பத்தி பேச இதுவா நேரம்? ஏன், இதுக்கு என்ன ஐயர் வச்சு நல்ல நேரமா பார்க்க முடியும்? இப்பதான் எல்லாரும் ஒன்னா கூடி இருக்காங்க, இப்ப கேட்டாதாண்டா உண்டு. டாக்டர் அம்மா, டாக்டர். என் டாக்டருக்கு எப்படி இருக்கு குழந்தை? எப்படி? பிரச்சனை இல்ல. ஆனா
என்னமோ குசுகுசுன்னு பேசிக்கிறாங்க. என்னன்னு தெரியலையம்மா. ஆமா, நீ இப்படி சப்பாணி மாதிரி உட்காந்துட்டு இருந்தா எப்படி தெரியும் என்ன நடக்குதுன்னு? எழுந்து போய் பார்த்தா தானே தெரியும். ஒண்ணு இல்ல, நல்லாதான் இருக்காங்க. வார்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம், அப்புறமா வந்து பாருங்க. பாத்துப்பா, பாத்து பத்து பாத்து கூட்டிட்டு வாங்க. இப்பவே எல்லாரும் வராதீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க. சம்பந்திமா, ஒரு நிமிஷம். சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. விஷயம் என்ன அத சொல்லுங்க. குழந்தை நல்லபடியா பிறந்துடுச்சு. இது நல்ல விஷயம் தானே, இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? இப்பதான் டாக்டர் சொன்னாங்க, குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு, அதான் இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்களாம். உள்ள போய் இப்ப குழந்தைய பார்க்க முடியாது சம்பந்திமா. டாக்டர் சொன்னாங்களா இல்ல உங்க டாக்டர் சொன்னாளா?